முக்கியமான சமகால நிகழ்வு என்னன்னு கேட்டால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு ஒரு மந்திரி பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த மந்திரி பதவி வழங்கப்பட்ட பிறகு பரவலாக இந்த வாரிசு அரசியல்ங்கிற ஒரு விவகாரம் வந்து விவாதப் பொருளாக ஆகியிருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி பொதுவாக நம்ம இந்திய அரசியலை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் இதெல்லாம் ஒரு விவாதப் பொருளாக ஆகுது. அதனால் இதை வந்து தெளிவான முறையில் இது குறித்து நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் என்பது குறித்து இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதை ஆதரிக்க வேண்டும், நல்லதற்கு பின்னால் நிற்க வேண்டும் என்பதில் வந்து ஆர்வமுள்ள மக்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள். இதுபோக சிலர் வந்து இந்த உழைத்து சம்பாதிக்காமல் அரசியலை வைத்து சம்பாதிக்கணும், அது ஆளுங்கட்சி அரசியலாக இருந்தால் அரசியலாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஒரு சங்கங்களாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கலாம், அதில் ஒரு பொறுப்பை வகுத்து கொண்டு அதை வைத்து கொண்டு பஞ்சாயத்து பண்ணுவது மற்ற விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு உழைக்காமல் சம்பாதிக்கணும் என்றவர்களும் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தலைவர் வந்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை நம்ம நாட்டில் உருவாக்க விரும்பினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை அவர் பிரச்சாரம் பண்ணுவார். எனக்கு பின்னாடி வாங்கன்னு மக்களை கூப்பிட முடியாதுல்ல, ஆரம்பத்தில் எப்படி கூப்பிடுவார்னு கேட்டால், அவர் இதுவரைக்கும் மற்றவர்கள் செய்யாத ஒன்றை செய்யப்போவதாகவும், புரட்சி செய்யப்போவதாகவும், புதுமை படைக்கப் போவதாகவும், சமுதாயத்திற்கு பயங்கரமான திட்டங்களெல்லாம் வைத்திருக்கிறேன் என்பது மாதிரியான ஒரு வேஷத்தோடு தான் அவர் மக்களை அணுகுவார். அணுகின உடனே அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு பின்னாடி அணி திரள்வாங்களா, அணி திரண்ட உடனே இந்த பிழைப்பு நடத்துகிற எண்ணம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒட்டி கொண்டு அந்தந்த பகுதியில் பொறுப்பு சுமந்துக்கிருவாங்க. பொதுமக்கள் ஆர்வமாக வருவாங்க, அதிலோட அவரோடு வந்து சேர்ந்து கொள்கிறவங்களாம் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், இவருடைய கொள்கைக்காக வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவர் எந்த சீர்திருத்தத்தை சொல்கிறாரோ அதற்கு ஆதரவானவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் திரளுகிறது, அந்த கூட்டத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால், அது கிளை தலைவராக, மாவட்ட தலைவராக, வட்டத் தலைவராக, அது மாதிரியான ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பாளராக இருந்தோம் என்று சொன்னால், அதை வைத்து எவ்வளவு ஆதாயம் முடிய முடியுமோ அது மாதிரி அடைந்து கொள்ளலாம் என்பவர்கள் அதில் வந்து என்ன செய்வாங்க, முன்னணிக்கு வந்துடுவாங்க. ஆர்வமாக பொதுமக்கள் வருவார்கள், அவர்கள் நல்லதை நம்ம வழி நடத்தணும்னு விரும்ப மாட்டார்கள், நல்லதுக்கு பின்னாடி போகணும்னு தான் அவங்க விரும்புவார்கள். வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு சம்பாதிக்கிற நோக்கத்துக்கு அவங்க இருக்கவில்லை. அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நல்ல கருத்தை சொல்கிறாரன்னு போவாங்களா, இதை ஆதாயமாக வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வந்து அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், அதாவது உழைக்காமலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எந்த இயக்கம் ஆரம்பித்தாலும் அதில் போய் சேர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு ஆரம்பித்த அந்த இயக்கம் கொள்கையை கை கழுவினாலும் சரி, ஏற்கனவே பேசுறதுக்கு மாற்றமாக பேசினாலும் சரி, இவர்கள் அதை விட்டு அசைய மாட்டார்கள், அதை விட்டு நகர மாட்டார்கள், அதை விட்டு விலக மாட்டார்கள். ஏன்னு கேட்டால், இந்த வந்து பொறுப்பாளர்களாக கீழேருந்து மேலே வரைக்கும் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள், கொள்கைக்காக வரல. இந்த மக்கள் அசம்பிள் ஆகிட்டாங்க, ஒரு அமைப்பு உண்டாகி விட்டது, நம்ம என்ன செய்வோம், இதில் இருந்து கொள்வோம் என்று சொல்லி அந்த தலைவர்கள் சுயநலனுக்காக அந்த கட்சியை, அந்த சங்கத்தை, அந்த இயக்கத்தை உருவாக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, நின்று விடுவார்கள். ஏன்னாட்டால் நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைத்து விட்டதுன்னு இருப்பார்கள். இந்த ஒரு அடிப்படை தான் நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலாக இருக்கிறது. உதாரணங்கள் இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த வாரிசு அரசியலுங்கிறாங்களே, என்னமோ ஒழுங்கான அரசியல் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைத்து இதை பேசுகிறார்கள். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சார்னா, ஒரு வன்னியர்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு சங்கத்தை உண்டாக்குனார். ஏற்கனவே ஒருத்தர் உண்டாக்குன சங்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார்னு கூட சொல்லுவாங்க. வன்னியர் சங்கத்தை நெஞ்சாரு, அதை எடுத்துக்கொண்டார். அப்போ வன்னியர் சங்கத்திலேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி நம்ம போராட வேணும், அதுக்காக வேண்டி உயிரை கொடுத்தும் தியாகம் செய்வோம், சாலைகளை மறிப்போம், இயங்க விட மாட்டோம்,
தமிழகத்தை சென்னையை வந்து தமிழகத்திலிருந்து துண்டாக்குவோம் தனிமைப்படுத்துவோம் என்று சொல்லலாம். வீரியமான போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். அப்போ வந்து ஒரு மாவீரர் மாதிரி வந்து அவர் வந்து ஒரு காட்சி தந்ததுனால அந்த மக்கள்லாம் பெரிய எழுச்சியோடவும் ஆசையோடவும் வந்தார்கள். அந்த போராட்டங்களில் ஏராளமான மக்கள் வந்து இணைஞ்சாங்கன்னா துப்பாக்கி சூட்டில் இறந்து அரசாங்கம் எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது துப்பாக்கி சூட்டில் என்ன நிறைய பேர் பழி கொடுக்கப்பட்டார்கள். பழி கொடுக்கப்பட்ட பிறகு அது ஒரு அமைப்பு அது ஒரு சங்கம்னு வந்த பிறகு அவர்கள் வன்னியர்களுக்கு பாடுபடாமல் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பாடுபடக்கூடியவர்களாக மாறின பிறகு அவங்க எந்த கொள்கையெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதுக்கு மாற்றமாக அவங்களுடைய நிலைப்பாடு மாறின பிறகு அதில் பொறுப்பில் இருந்தவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. மக்கள் ஆதரவை தான் எழுந்தாங்களே தவிர பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு அதில் இருந்து விடுவார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார்னு கேட்டால், நான் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் பாடுபட போகிறேன், சட்டசபையில் என்னுடைய கால் கூட படாது, என் சந்ததிகள் கூட அந்த பக்கம் வரமாட்டாங்க, தேர்தலில் அவன் அடையவே மாட்டோம், அப்படி அடைந்தோன்னு சொன்னால் நடுத்தருவில் கட்டி வச்சு அடிங்க என்றெல்லாம் என்ன செஞ்சார், புஸ்தகம் போட்டே நெஞ்சார், வெளியிட்டார் ராமதாஸ். நாங்கள் அந்த பதவிக்கு வரமாட்டோம், நாங்கள் பாடுபடுவதெல்லாம் உங்களுக்கு தான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் எந்தெந்த கொள்கைகள்லாம் காவிகளை இந்துத்துவாவையெல்லாம் எதிர்த்தார், தீண்டாமை அதெல்லாம் வந்து தப்பான கொள்கை என்று கடுமையாக எதிர்த்த அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், பாஜக உடைப்பு சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்தது அந்த மக்கள் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. ஆனால் அந்த கட்சியில் உள்ளவர்கள்லாம் அங்கீகரித்து கொண்டார்கள். மகனை வந்து எம்பி ஆக்குனார், மந்திரி பதவி மத்திய மந்திரி பதவி வாங்கி கொடுத்து நெஞ்சார், அதுவும் நல்ல வருவாய் குளிக்கக்கூடிய ஒரு இலாக்காவை வாங்கி பெருமளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டினார், சொத்துக்களை பெருக்கினார், எல்லாமே குடும்பத்தின் பேரில் எழுதி கொண்டார், எல்லாம் குடும்ப ட்ரஸ்ட் ஆக்கி கொண்டார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிறது. தெரிஞ்சாலும் அவர் இன்றைக்கி காலத்தில் நிற்கிறார். அவருக்கு பின்னாடி இருந்த அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவு தான் அவருடைய நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய செய்யலாமே தவிர, அவருக்கு பின்னாடி இருந்தவர்கள் நினைஞ்சாங்கன்னா நமக்குன்னு உண்டாகி போச்சு. கொள்கையை சொல்லுவோம் சும்மா ஏமாற்றுவதற்கு தான். எல்லா கட்சிகளுமே ஒரு கொள்கைன்னு சொல்கிற அந்த பிரச்சாரம் இருக்குது பாருங்களேன், அதை சொல்லி தான் மக்களை இழுக்க முடியும். இழுத்து ஒரு நமக்குன்னு ஒரு பலம் வந்துருச்சு, நம்ம ஒரு அறிமுகமாயிட்டோம், நமக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடச்சிருச்சின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க, கீழே உள்ளவங்க விருப்பம் இல்லாட்டா கூட நடித்தாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினை கொண்டாந்து நிப்பாட்டுவதற்காக லேசான முயற்சிகளை கலைஞர் பண்ணார். ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் இளைஞர் அணி தலைவராக்குனார். அந்த மாதிரி வந்த உடனே அப்போ திமுகவில் வைகோ இருந்தார். அவர் வந்து அவருடைய பேச்சு வரிசிகரமாக அந்த இடத்துல நல்லா பேசுவார், அது மக்களை ஈர்க்கும். ஈர்த்தவுடனே நினைஞ்சார்னு கேட்டால், தனக்கே ஒரு செல்வாக்கு இருக்குது, அடுத்து நம்ம தலைவராக வரலாம் என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. கூட்டங்களில் சில கூட்டங்களில் இவர் பேசின உடனே கூட்டங்கள் கலைஞ சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. கலைஞர் அப்புறமேல் பேச இருப்பார். வைகோ பேசின உடனே என்ன செய்வாங்க, கூட்டங்கள் கலைய ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்து தனக்கு அடுத்த தலைவராக அவர் வர்றாருங்கிற அளவுக்கு கலைஞரை உணரும் அளவுக்கு சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. நடந்தது பிற நெஞ்சார் இவர் அவர் ஓரங்கட்டு நினைக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, தனக்கு இப்போ தான் தான் அடுத்த நிலைக்கு வரணும் என்பதற்காக வேண்டி மகனை முன்னிறுத்துறார் என்கிற ஒரு வாரிசு அரசியலை எடுத்துக்கொண்டு அதுக்கு எதிராகத்தான் அவர் நெஞ்சார் களம் ஆடவே ஆரம்பித்தார். வாரிசு அரசியல் கூடாது என்பது தான் அவருடைய ஒரே அஜெண்டாவாக இருந்துச்சு. அப்போ அவருக்கு இருந்த அந்த வசீகரமான பேச்சில் ஈர்க்கப்பட்ட எத்தனை திமுகவில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் பலர் அவருக்கு பின்னாடி போனாங்க, எம்எல்ஏக்கள்லாம் போனாங்க. இவரை கட்சியிலேருந்து நீக்கினதுக்காக வேண்டி தீக்குளித்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எல்லாமே எதுக்காக வேண்டி, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினை கொண்டு வர்றது கூடாது என்பதற்கு தான் அவ்வளவு மூர்க்கமாக போராடினார். அவருடைய கொள்கையை என்னென்று கேட்டால், தகப்பனுக்கு பிறகு மகன் வரக்கூடாதுங்கிற கொள்கை தான் பிரதானமான கொள்கையாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, அந்த எந்த மகன் வரக்கூடாதுன்னு சொன்னார், அந்த மகனோட கூட்டணி வைக்கிறார், அவரோட சேர்ந்து நின்று ஜெயிச்சிருக்கிறார். சில சீட்டுகளை வாங்கி கொண்டு அதை காற்றுல பறக்க நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்சி போச்சு. எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் தூக்கி குறைச்சி பேசுறதுக்கு நான் சொல்லலை. இந்த தன்மையிலிருந்து ஒருவரும் இதுவில் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளில் யாருக்குமே கொள்கை என்று சொல்வது எல்லாமே வந்து ஒரு கூட்டத்தை சேர்ப்பது வரைக்கும் தான்,
சேர்த்த பிறகு அந்த கொள்கை வந்து காற்றில் பறந்துவிடும். கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆகிட்டார்னு கேட்டால், அவருடைய மகனை வந்து அந்த கட்சிக்கு தலைவராகிறவளுக்கு ஆகிட்டார். அதாவது ஸ்டாலின் வந்து கருணாநிதிக்கு வரக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது என்று சொன்னவர் வந்து அவர் அதை சொல்லி ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு வந்து அவருடைய மகனை வந்து வாரிசாக கொண்டு வர்றாரு. பேசாமல் கேட்டுட்டுருக்கிறாங்க. அதை எதிர்த்தானே வந்தாங்க, அது மக்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு கட்சின்ட்டு வந்து அதுக்குன்னு வட்டம் மாவட்டம் பொறுப்புகளை பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சொந்த எடுத்த கொள்கைக்கு மாத்தமாக தலைவர் முடிவெடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு லெட்டர் பேட் இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு கொடி இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறது. அதில் நம்ம ஒட்டி கொண்டு இருந்துருவோம், அவர்கிட்ட தான் இருக்குது, அதை ஏற்று நின்றோம்னா திருவிழா அனாதை நிற்கணும், நம்ம இதில் சேர்ந்ததை சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தலைவர்கள் எந்த கொள்கையை சொன்னாங்களோ அதுக்கு நேர் மாற்றமான கொள்கைக்கு வந்தால் கூட அதில் வந்து நிற்பார்கள். இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அண்ணா வந்து ஆரம்பத்தில் இந்த கொள்கையை சொல்லும்போது திராவிட மாடல்னால் சொல்லும் திராவிட மாடல்னு சொல்லிக்கிறாங்க. திராவிட மாடலுக்கு இது சம்பந்தமே கிடையாது. அண்ணாவும் அண்ணா எந்த திராவிட மாடலை சொன்னாரோ அதற்கும் இப்போ நடக்கிற ஆட்சிகளுக்கும் அதிமுக திமுக மதிமுக எந்த ஒரு திராவிடத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. சும்மா சொல்லிக்கொள்வார்கள், பெரியாரை படத்தை ஒன்று போட்டுக்கொள்வார்கள், அண்ணாவுடைய படத்தை போட்டுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் பிள்ளையாரை வீட்டுக்குள்ளே வணங்குவார்கள், குடும்பத்தாரெல்லாம் போய் என்ன செய்வாங்க சாமி கும்பிடுவார்கள், சாய்பாபா உள்ளிட்ட சாமியார்கள்ட்ட ஆசி வாங்குவார்கள், பங்காளி அடிகள்கிட்ட கீழே உட்காந்து ஆசி வாங்குவார்கள், திராவிட மரணம் சொல் எல்லாம் பேச்சுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் அதில் யார் கையில் வந்து அந்த பொசிஷன் இருக்கிறதோ அவரோடு தங்கிவிடக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் அடி அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிற பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து நவர மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அரசியலில் இருக்கிற சம்பாதிக்கிறதுக்கு தான். இப்போ திமுகவில் கருணாநிதி இருந்தார், கருணாநிதியாக அண்ணா இருந்த காலத்திலேயே சம்பத்து அண்ணாவை மிஞ்சிய ஒரு பேச்சாளராக இருந்தார் ஈவிகே சம்பத்து. அவரை தூக்கி போட்டோம்னா அடையாளம் இல்லாமல் போயிட்டார். ஏன்னாட்டு அண்ணாட்ட தான் பொசிஷன், அண்ணாட்ட தான் அந்த கட்சி இருந்தது, அவர்கிட்ட தான் அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருந்தது. அப்போ சம்பத்துக்கு போய் ஒன்று பிரகாசிக்க முடியலை. அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுக்கு ஒரு மகனோ ஒரு மகளோ இருந்து அதை முன்னே கொண்டு வந்திருந்தார்னு சொன்னால் அது வாரிசு அரசியலாக இருக்கும். அண்ணாவுக்கு பிள்ளை இல்லை, அண்ணாவுக்கு பிள்ளை இல்லைங்கிறதுனால அது அவருடைய மகனை கொண்டாந்து வைக்கவும் முடியலை. அதுக்குரிய காலமும் இல்லை, குறுகிய காலம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார், அதற்குரிய வாய்ப்பும் இல்லை. இருந்தால் அது அவரை தான் செஞ்சிருப்பார், அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து நெஞ்சார் யார் ஆட்சிக்கு வர்றதுங்க போது அண்ணாவுக்கு பிறகு அவர் வாரிசை உண்டாக்காததுனால சமமான நிலையில் ஏராளமான தலைவர்கள் இருந்தார்கள். அண்ணாவுக்கு பிறகு இவர் தான் என்று சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, சமமான நிலையில் பலர் இருந்தார்கள், பலரும் போட்டி போட்டார்கள். அப்படி போட்டி போடக்கூடிய நேரத்தில் கலைஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கொஞ்சம் ராஜதந்திரத்தையெல்லாம் பயன்படுத்தி எல்லாத்தையும் ஓரம் கட்டி அவரை விட மூத்தவர்கள் அவரை விட சீனியர்கள் கட்சியில் தூங்கும் பொழுது இவரை விட முன்னாடி இருந்த பல பேரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு எம்ஜிஆருடைய சப்போர்ட்டை வைத்து கொண்டு நினைஞ்சார். இவர் அண்ணாவுக்கு பிறகு என்னஞ்சார் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டார், ஆட்சியை கைப்பற்றினால கட்சியும் கைப்பற்றி கொண்டார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், பல தலைவர்களில் ஒருவராக கருணாநிதி இருந்தாலும் படிப்படியாக நினைஞ்சார்னா எல்லாரையும் வந்து சீன் அவுட் ஆக்கினர், நான் தான் எல்லாம் என்று சொல்லி அதில் அதுக்கு பிறகு யாராவது வெளியே போனால் நீ தனியாக தான் போகணுமே தவிர உனக்கு பின்னாடி யார் வரமாட்டாங்கங்கிற அளவுக்கு அந்த கட்சியில் மோனப்புள்ளியாக அவர் உருவெடுத்துட்டார். அவர் தான் எல்லாமே ஆயிடுச்சு. கருணாநிதி வந்து தூக்க காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் போக 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 என்ன ஆச்சுன்னா திமுகண்டா கருணாநிதி அந்த மாதிரி வந்து திரும கருணாநிதி தான் திமுக என்கிற அளவுக்கு நினைஞ்சார். அந்த கட்சியுடைய அமைப்பை கொண்டு வந்து நான் தான் என்று அவர் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்த பிறகு அவர் என்ன கொள்கையை பேசினார் அவ்வளவுக்கு மாற்றமாக நடந்தார், நிறைய விஷயங்களில் மாற்றமாக நடந்தார். கடைசி கடைசியாக பிஜேபியில் வரைக்கும் போய் கூட்டணி சேர்ந்தார். சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்தி நெஞ்சார் பேசினார். அதில் போய் கூட்டணியில் வந்து தன்னுடைய மருமகனை மந்திரியாக ஆக்கி கட்சிக்காரங்களை எல்லாம் மந்திரியாக ஆக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான இலாக்காக்களை வாங்கி அவரை வந்து வளப்படுத்தி கொண்டார்னு பார்க்குறோம். அந்த திராவிடத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் எதுக்கு கூட்டணி சேர்ந்தோம் என்று டயலாக் பேசுவார். கூட்டணி எதற்கு சேர்ந்தோம் என்று சொன்னால் அந்த பிஜேபிங்கிற நெருப்பை அணைக்கிற தண்ணீராகத்தான் நாங்கள் போய் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அணைக்கிற தண்ணீராகலாம் சேரல. குஜராத்தில் கொன்று குவிக்கக்கூடிய நேரத்தில் மோடியை வந்து விளக்கணும், குஜராத்தில் நீக்கி விளக்க வேண்டும் என்ற தீர்மானம் வரும் பொழுது அதை ஆதரிக்காமல் அதுக்கு எதிராக நின்றவர் தான் கலைஞர்.
அது வந்து நம்மளை அணைக்கிற தண்ணியாகவும் இருக்கலை. அவங்க என்னன்னு கேட்டால், கொள்கைலாம் சொல்கிற சும்மா கொள்கையில் சினிமாக்களில் வசனம் எழுதுவதும் மேடை பேச்சுக்களில் சொல்லி மக்களை வந்து ஈர்ப்பதற்காக சில வாசகங்களை டைலாக்குகளை சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. எந்த கட்சிக்கும் சரி, ஒரு கட்சி விதிவிலக்கு கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் அந்த கொள்கை கிடையாது. அவங்க ஆட்சியில் இருக்கணும், அவர் என்னத்தை கலைஞர் சொன்னாலும் அதை கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அடிப்படையாக உள்ளவங்க ஏற்றுக்கொள்வார்கள். பொதுமக்களுடைய ஆதரவு தான் கூடும் குறையும், ஆனால் இவங்க நகர மாட்டாங்க. யார்? அந்த திமுகவுடைய மாவட்டத்தில் இருக்கிறவர், வட்டத்தில் இருக்கிற கிளையில் உள்ளவர்கள் எல்லாம் திமுகவை தன்னுடைய அடித்தளத்தையே மாற்றி கொண்டால் கூட அதில் தான் இருப்பார்கள். எந்த அடித்தளத்தை வச்சு செஞ்சோம், பெரியார் எதுக்கு பாடுபட்டார், அந்த மாதிரி பாடுபட்ட ஒரு அமைப்பில் வந்து இப்படியானதெல்லாம் எப்படி வரும் என்ற ஒரு சிந்தனைலாம் இல்லாமல் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து செய்வார்கள், யாருமே எதிர்க்க மாட்டாங்க, அதிலே செட் ஆயிடுவாங்க. அவருக்கு பிறகு என்னாச்சு, திமுகவில் ஆமாம் அழகிரியா ஸ்டாலின் ஆண்டு அவர் இருக்கும் பொழுது பெரிய பஞ்சாயத்து வந்து அவர் ஸ்டாலினை தான் செயல் தலைவர்கிட்ட நியமித்து வச்சதுனால அவர் அழகிரி ஓரம் கட்டப்பட்டார். திறமைன்னு பார்த்தீங்கன்னா அழகிரி கொஞ்சம் ஒரு ஆக்டிவான கொஞ்சம் கூடுதலாக திறமையான ஒரு ஆள் தான், திறமையெல்லாம் நிற்காது. பொசிஷன் யாற்றிருக்குன்னு தான் பார்ப்பான். கீழே உள்ளவங்க என்னது, இவர்களும் இப்போ அதிகாரம் இருக்குது, இவர் லெட்ரு பேடு கொடுத்தா, இவர் லெட்ரு கொடுத்தா தான் அந்த சின்ன நமக்கு கிடைக்கும், இவர் தான் அந்த முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்ம போட்டிடுறாருந்தால் இவர் சப்போர்ட் தான் வேணும்னு வந்த பிறகு அழகிரின்னு ஒருத்தர் இருந்தாரேன்டா எல்லாம் மறக்கிற அளவுக்கு நினைச்சிட்டாங்க, அவர் விட்டுட்டு இவர் பக்கம் சேர்ந்துட்டாங்க. எதை வச்சு சேர்ந்தாங்க, அவர் ஸ்டாலினுடைய இப்போ கலைஞர் மாதிரி பேச்சாற்றல் அல்லது பெரிய அந்த மாதிரிலாம் எதையாவது நீங்கள் பார்த்தா செஞ்சாங்க, ஒன்றும் கிடையாது. அது அவர் அந்த இப்போ சீட்டில் உட்காந்துட்டார், யார் அந்த சீட்டில் உட்காந்துட்டாங்களோ அவங்கள தான் அனுசரித்து ஆகணும். அதை விட சிறந்தவர்கள் மேலானவர்கள்லாம் அந்த கட்சியில் இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த பவர் கிடையாது. பவர் இல்லைன்னு ஒன்று என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவருக்கு பின்னாடி அப்படியே போவார்கள். அப்போ ஸ்டாலினுக்கு பின்னாடி அந்த கட்சி இருக்குது, அப்போ ஸ்டாலினுடைய தியாகம் உழைப்பு அந்த இளைஞரணின்னு சில அது ஒன்று கட்சிக்குள்ளே செஞ்சாரே தவிர இதற்காக பாடுபட்ட திராவிட கழகத்திலேருந்து அந்த காலத்தில் பெரியார் காலத்திலேருந்து உழைத்த மாதிரியான உழைப்புகள்லாம் இவர்கிட்ட உண்டாண்டா கிடையாது. பெரிய பெரிய ஆய்வாளராக, திறமையானவராக, ஒரு பேச்சாளராக, ஒரு சிந்தனையாளராக, பெரிய அந்த மாதிரியானலாம் அறியப்பட்டவரான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. அந்த மாதிரியாக உள்ள இருந்தவர் தான் ஸ்டாலின். அவரை வந்து இன்றைக்கி தலைவராக ஏற்றுக்கிட்ட என்ன காரணத்தினால, அவருடைய ஆற்றல்கள் திறமைகளை வைத்தான்னா கிடையாது, யாரை கொண்டே வச்சாலும் ஏற்றுக்குருவாங்க. ஏன், அந்த சீட்டில் அவர் தான் இருக்கிறார், அவர் கையில் தான் அந்த சீட்டு இருக்குமாக இருந்தால் அவரை தாண்டி போக மாட்டார். இப்படி தான் எல்லா அமைப்புகளில் உள்ளவர்களுமே நடக்கிறார். ஸ்டாலின் அந்த பொறுப்புக்கு வந்தது, ஸ்டாலினை விட துரைமுருகன் டிஆர் பாலுலாம் சீனியரான ஆட்கள்லாம் இல்லையா, அவங்களாம் வர முடியாது. அவங்க போனால் தனியால் தான் போகணும், அவங்க வெளியேறி போனாங்கன்னா அவங்க தனி நபராக தான் வெளியே போகணுமே தவிர அவர்கள் இந்த கட்சியில் ஒரு 1% பேரை கூட பிரித்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன், அந்த 99-100% பேருமே இதை வைத்து சம்பாதிப்பதற்கு நமக்கு இந்த அடையாளம் வேணும், இந்த கருப்பு சிவப்பு கொடி வேணும், அந்த உதயசூரியன் சின்னம் வேணும், அந்த லெட்டர் பேடு வேணும், அது வேணுமாக இருந்தால் அது வழங்குற இடத்துல இவர் தான் இருக்கிறாரு. அப்படி இருப்போம், யார் வெளியே போனாலும் தனி நபராக தான் வெளியே போய் ஆகணும். இப்போ அப்படி ஒரு நிலையில் இப்போ இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இது ஒரு பக்கம் வைத்து கொண்டு நம்ம முஸ்லீம் அமைப்புகளை சிறந்து கூட நம்ம யாவப்படுத்தி பார்க்கலாம். இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து அப்துல் சமது, லத்தீஃப் இவங்களெல்லாம் வந்து இவர் முஸ்லீம் லீக்குங்கிற பெயர்லையும் அவர் தேசிய லீக்குங்கிற பெயர்லையும் அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லத்தீஃப் தலைமையில் தேசிய லீக்கு ரெண்டாக உடஞ்சி போய் இவர் சமது தலைமையில் முஸ்லீம் லீக்குமாக இருந்தது. இவர் இந்த கட்சியில் திமுகவோட கூட்டணிக்கு போனால் அவர் அந்த கட்சியில் கூட்டணிக்கு போவார், போய் 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு வாங்குவாங்க, வாங்கி மல்லியாக இருப்பாங்க. இருந்தால் என்ன, ஜால்ரா அடிப்பது தான் அவங்க ரெண்டு பேருடைய வேலை, சமுதாயத்துக்கு பேச மாட்டார்கள். அப்போ வந்து அற்பமான அந்த சீட்டுக்காக வேண்டி 2 சீட்டு 3 சீட்டுக்காக வேண்டி சமுதாயத்தை அடகு வைப்பார்கள், சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யலை என்று சொல்லி தான் தாமுமுகங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணும். தாமுமுக அமைப்பு உண்டாக்குனது எதுக்காக வேண்டி தான், இந்த 2 சீட்டு அரசியல் கிடையாது, உங்கள் சின்னத்தில் போட்டிக்கிட்டு அடிமையாக்குற விளையாட்டு கிடையாது, நாங்கள் வந்து தனிச்சு நின்று என்ன செய்வோம், அதெல்லாம் உடச்சி வச்சு அரசியலில் ஈடுபடாமலேயே மக்கள் உரிமையை பெற்றுத்தருவோம், இந்த தேர்தல் அரசியலுக்கு போனால் உருப்படாது என்று சொல்லி அந்த தாமுமுகவை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஊர் ஊராக போய் என்ன பேசணும், தாமுக ஆரம்பிக்கும் பொழுது ஊர் ஊராக அதிக கூட்டம் பேசுனது நான் தான் சொல்லப்போனால். அந்த கஷ்டமான காலத்தில் போகிற எல்லா மீட்டிங்கெல்லாம் என்ன பேசுவோம்,
ஒரு காலத்திலையும் உங்களை வைத்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், இந்த தேர்தல் அரசியல் நின்றா தான் சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாது. அவங்க நின்று ஒன்றும் செய்யலை, நம்ம களத்தில் நின்று போராடி செஞ்சு காட்டியிருக்கிறோம் என்று சொல்லி பல கட்ட போராட்டங்களை நடத்தி நம்ம அந்த மக்களை ஈர்த்தோம், வென்றெடுத்தோம். மக்கள் என்ன பார்த்தாங்க, இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களே, அவங்க எதுவுமே இல்லாமல் அவங்க ஒயிட் கலர்ஸ் அவங்கள அணுகக்கூட முடியாது. முஸ்லீம் லீக் தலைவர்களையோ தேசிய லீக் தலைவர்களையோ எல்லா ஊர்களையும் கிளை அமைத்து கிளையில் உள்ளவர்கள்லாம் தொடர்பு கொண்டு அணுகிற அளவுக்கு அந்த கட்சியை வச்சுருந்தாங்கன்னா கிடையாது. தேர்தல் நேரத்தில் வந்து ஜெயலலிதாவையோ கருணாநிதியை சந்தித்து சீட்டு வாங்குறதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது, வேறு ஒன்றும் செஞ்சது கிடையாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் தமுகான ஆரம்பித்து ஊர் புறாம போய் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொன்னோம், அல்லாஹ் மேலே சத்தியமாக தேர்தலில் நிற்க மாட்டோம், ஒரு காலத்தில் நிற்கவே மாட்டோம் என்று சொன்னோம். இறுதியாக என்ன செஞ்சோம்னு கேட்டால், சீரணி அரங்கத்தில் அதுக்கு நம்ம போட்டு தான் கடைசி கூட்டம். அதுக்கு பிறகு சீரணி அரங்கத்தில் யாருக்குமே மீட்டிங் இல்லைன்னு நினச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அந்த சீரணி அரங்கத்துடைய பெரும்பாண்டமான மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் ஜெயலலிதா உள்பட எல்லா கட்சி தலைவர்களையும் அழைக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. எதனால் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், கருணாநிதி அவ்வளோ அடக்குமுறை செஞ்சார் தமுக ஆரம்பித்த பிறகு, இரும்புக்காரன் கொண்டு அடக்குமா அப்படியே இப்படியெல்லாம் ரொம்ப மிரட்டி ரொம்ப அராஜகம் கட்டவிழ்த்து விட்ட காரணத்தினால நம்ம எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டி அந்த மாநாடை நடத்துவோம் என்று சொல்லி சீரணி அரங்கத்தில் அந்த மாநாட்டை நடத்தணும். அந்த மாநாட்டெலாம் ஜெயலலிதா கூட நினைஞ்சாங்க, பேசும்பொழுது ஒரு மன்னிப்பு கேட்டார், நான் தெரியாமல் அந்த பிஜேபியோட கூட்டின் சேர்ந்துட்டேன், நானே கழிச்சிட்டேன் அந்த ஆட்சியை, இனி ஒரு காலத்தில் சேர மாட்டேன் என்று பேசினா அந்த கூட்டத்தில் தான் நம்ம நடத்தின தமுக நடத்தின அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் தான் ஜெயலலிதா அந்த உறுதிமொழியை கொடுத்தார். அப்போ அந்த கூட்டத்தில் இறுதியாக நான் பேசுகிறேன், அந்த உரையில் இறுதியாக இந்த அரசியல்வாதிலாம் பேசிட்டு போன பிறகு கடைசியாக நான் என்ன செஞ்சேன், நிறை உரையை நான் ஆற்றுக்கிறேன். அந்த நிறை உரை ஆற்றும் பொழுது நான் மக்களுக்கு என்ன சொன்னேன், இவ்வளோ மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எதை நம்பி வந்திருக்கிறீங்க, இந்த தலைவர்கள் தமுக தலைவர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்கு பேச மாட்டார்கள், உங்களை விற்று விட மாட்டார்கள், தேர்தலில் நிற்க மாட்டார்கள், உங்களுக்காக கடைசி வரைக்கும் களத்தில் நின்று போராடி கொண்டே இருப்பார்கள் என்று நம்பிதான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம், அந்த நம்பிக்கையை சிதைக்க மாட்டோம், ஒரு காலத்திலையும் நாங்கள் தேர்தலில் நிற்கவே மாட்டோம், இது அல்லாஹ் மேலே சத்தியமாக உறுதி என்று சொல்லி எல்லா தலைவர்களையும் வைத்து கொண்டு அனைவரின் சார்பாக இந்த உறுதிமொழியை நான் அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் கொடுக்குறேன். நான் கொடுத்ததல்ல, அனைவரும் சேர்ந்து கொடுத்த உறுதிமொழி. அப்போ நான் அந்த உறுதிமொழி கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு காலத்தில் இந்த அமைப்பு நாளைக்கு இதை வைத்து அரசியல் ஆதாயம் அடையும் என்கிற முடிவை நோக்கி சென்றால் அப்படி சென்ற தமுகவில் நான் அங்கம் வகிக்க மாட்டேன் என்று உறுதி தருகிறேன் நான் சொன்னேன். கடைசியில் என்னாச்சு, எத்தனை ஊரில் அல்லாமலை சத்தியம், அல்லாமலை சத்தியம்ன்றாங்க, ஒரு இஸ்லாத்திய மார்க்கத்தில் அல்லாமலை சத்தியங்கிற எவ்வளோ பெரிய விஷயம், அதை சொல்லி மக்களை அல்லாவின் பேரை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று வளர்ந்த பிறகு இந்த கூட்டத்தை வைத்து நம்ம எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்கணும், நம்ம சம்பாதிச்சா என்ன, நம்ம எம்எல்ஏ போனால் என்ன, நம்ம மந்திரியாக போனால் என்ன, இல்லை மந்திரியாக போனாண்டா கூட அந்த அரசியல் தொடர்பு வைத்து ஆதாயம் அடைந்தால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை தலைவர்களுக்கு உருவாகி அவங்க தேர்தல் அரசியலுக்கு வர்றாங்க. அந்த இதில் நம்ம இருக்க மாட்டோம்னு வெளியே வந்துட்டோம், தேர்தல் அரசியலுக்கு நாங்கள் கிடையாது, நாங்கள் சத்தியத்தை மீறமாட்டோம் என்று சொல்லி அந்த முசீபத்தை வேணாண்டு தலைமுழுகி விட்டு தமுக கைகள் விட்டு வந்துட்டோம். வந்தால் நாங்கள் தான் வந்தோம், 4-5 பேர் தான் வந்தோம், எந்த நிர்வாகியும் வரலை, எந்த நிர்வாகிகள் மத்தியில் போய் சத்தியம் பண்ணமோ எவனுமே வரலை. ஏன், அவர்களுக்கு தேவை வந்து அந்த தமுகங்கிற கொடியை வந்து அவங்க தான் வச்சுருக்கிறாங்க, இவற்ற ஒன்றும் இல்லை, கூட்டணி வைத்து பேசுவதை எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கிறது, அவங்கள தான் அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அனைவருமாக சேர்ந்து அந்த பக்கம் நின்று விட்டார்கள். நாம் தனியாக 4-5 பேர் வந்து என்ன கத்தி கத்தி மக்களை வென்றெடுத்தோம், மக்களை வென்றெடுத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் ஆரம்பித்தமே தவிர அந்த தமுகவில் நிர்வாகிகள் யாராச்சும் வந்தாங்களா எங்களோட வரலை, எல்லோரும் சேர்ந்தானப்போ சத்தியம் பண்ணிங்கன்னா அப்போ தான் விளங்கிட்டோம். இது வந்தவர்கள் மக்கள் வேறு, இதில் பொறுப்புக்கு வந்தவர்களும் நோக்கத்தோடு தான் வந்தார்கள், இதில் பொறுப்பில் இருந்தால் பெரிய ஆளுங்கட்சியில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவில் ஆதாயத்தை அடையலாம், ஒன்றுமில்லாத ஒரு சங்கத்தில் இருந்தால் கூட ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி கூட சம்பாதிக்கிற ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது.
அப்போ அது மாதிரியே வேணும்டா வந்து சின்ன ஒரு தனி நபரை நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா போலீஸில் உங்களுக்கு பிரச்சனையாகும். நாங்கள் ஒரு அமைப்பு லெட்டர் போட வச்சுருந்தீங்கன்னா அவன் யோசிப்பான். சில காரியங்கள் நீங்கள் செய்வது, சட்டவிரோதமான தொழில்கள் செய்வது, மணல் கடத்துறது, அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குது, அதுகள்லாம் கூட செய்வதற்கு என்ன வேண்டியிருக்கு, ஒரு அடையாளம் தேவை இருக்குங்கும் பொழுது அதில் உள்ள எல்லாரும் எதில் நின்றாங்க, அதெல்லாம் நின்றாங்க. அப்போ யாருக்காவது இப்படி ஒரு கொள்கையை சொன்னாங்களே, அது என்னாச்சு, அது நினச்சாங்களா, இவங்க எப்படி தேர்தலில் நிற்கிறது, என்னத்தை சொன்னோம், அவ்வளவையும் செஞ்சாங்க. கும்பிடுகிறார்கள், நெத்தியில் போட்டு ஓட்டு கேட்க போய்விட்டு நெத்தியில் போட்டு கட்டுகிறார்கள், பரிவட்டம் கட்டுகிறார்கள், இஸ்லாத்தை விலை பேசுகிறார்கள், கும்பிட்டு கொண்டு ஓட்டு கேட்கிறார்கள், மனுஷனை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் நம்ம சமதை லத்தீஃபை என்ன பேசினார்களோ அது அவ்வளவையும் இப்போ ஜவாஹிர்லாவும் அப்போ இருந்த எல்லா முஸ்லீம் லீக் தாமுகாவுடைய தலைவர்களும் செய்தார்கள். சில சீட்டுக்காக வேண்டி ஒரு கட்சிகளோட உடன்படிக்கையை வைத்து கொண்டு அவ்வளோ என்னத்தை திட்டி கிழிச்சோமோ அவ்வளவு இவர்கள் செய்தார்கள். அதை விட ஜாஸ்தியாக செய்தார்கள், அதை விட அதிகமாக இஸ்லாத்தின் அடிப்படையை குழி தோண்டி புதைக்கும் அளவுக்கு சென்ற தேர்தல் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், அந்த மக்கள் ஏன் வழங்க, ஏன் கூட இருக்கிறவங்க அதை வழங்க மாட்டேங்கிறாங்கன்னா வந்தது அதுக்கு தான், பொதுமக்கள் தான் நமக்கு ஏதோ விடியலை தரப்போகிறாங்கன்னு வந்திருப்பாங்களே தவிர, அந்த அங்கே அந்த ஊர்களில் பொறுப்புக்கு சுமந்து கொண்டான் பாருங்கள், அவன்லாம் ஒரு நோக்கத்துக்கு வந்தான், அந்த நோக்கம் அங்கே இருந்தால் தான் நிறைவேறும். சும்மா அல்லாமலை சத்தியம்லாம் பைசாவுக்கு உதவுமான்னு நினச்சிட்டாங்க, அல்லாமலை சத்தியம்லாம் நிற்குமா, இவருக்கு பின்னாடி போனால் என்னத்துக்காக போகிறது, நம்ம தெருவில் நிற்கணுமே, நமக்கு லெட்டர் பேட் இருக்காத, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிற முடியாத என்று சொல்லி அந்த தாமுகாவிலேயே தங்கிவிட்டார்கள். நம்ம ஊர் ஊராவை மக்களுக்கு இந்த சத்தியத்தை என்ன சொன்னோம்ற விலைக்கு சொல்லி மக்களை வென்றெடுத்தோம். அப்போ இதில் என்ன நீங்கள் வழங்குறீங்க, எல்லா அரசியலுமே பொய், என்னமோ பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்கிற மாதிரி வாரிசு அரசியலை ஒருத்தர் கொண்டு வந்துட்ட மாதிரி பேசுகிறீங்களே, எதுவுமே பொய், எல்லாம் ஃப்ராடு, எல்லாமே பித்தலாட்டம். எதில் இருந்தால் அந்த அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கும், நம்ம அந்த ஆதாயம் அடையலாம் நினைக்கிறார்களோ அந்த வழியைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், சீட் வாங்குகிற விஷயத்துலேயும் அவர் வாங்கின லத்தீஃப் சமத் வாங்கினதை விட கம்மியான 2 சீட்டு 3 சீட்டுங்கிற அளவுக்கு நினைஞ்சாங்க. இவங்களுடைய தரத்தை இறக்கி கொண்ட காட்சியை பார்க்குறோம். தானே புயலெல்லாம் புகழ்ந்து பாராட்டினாங்களே, புயல் வந்தது கூட ஜெயலலிதா அம்மா காட்சியில் வந்து தானே புயல் வந்துச்சு, அந்த நிவாரணத்தை பார்த்துவிட்டு எங்கள் ஊருக்கும் தானே புயல் வந்தால் நல்லா இருக்குமேனு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள்னு சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு லத்தீஃப் சமது ஜாலரை அடித்தார்கள்னு சொன்னமே, அது ஒன்று 1000 மடங்கு ஜாலரை அடிப்பவர்களாக கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஆனார்கள். அந்த கேவலத்தை இறைவன் எனக்கு தரவே இல்லை, எங்களுக்கு தரவே இல்லை. ஆனால் நம்ம அலசி பார்க்குறோம் எதனால் இப்படி ஆனார்கள்னு கேட்டால், இதெல்லாம் மக்களை வந்து என்ன சொன்னால் மக்களை ஈர்க்கலாம் என்கிறதுக்கு நடித்து பேசுவது, அதில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னு சொன்னோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படியே டோட்டலாக பயிலாவில் உள்ளதே மாற்றி விட்டார்கள், பயிலாவில் மாற்றிட்டாங்க. அடுத்து என்னது, வாக்குறுதி கொடுத்தோம், யாருமே 2 தடவைக்கு மேலே தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது என்று சொல்லி இதையும் மக்கள்கிட்ட போய் சொன்னோம். 2 தடவை தான், 3வதால் வேறு தலைவர் வந்து விடுவார் என்று சொன்னோம். அப்படி சொன்ன அடிப்படையில் இப்போ ஜவாஹர்லால் தான் இன்னமும் தலைவராக இருக்கார், பல வருடங்கள் ஓடிவிட்டது. 2 தடவைக்கு மேலே இருக்க மாட்டோம்னு சொன்னது இல்லாமல் நான் தான் எல்லாம், ஒரு கருணாநிதி எப்படி நான் தான் எல்லாம்னு ஆகிவிட்டாரோ அந்த மாதிரி வந்து முஸ்லீம் தலைவர்களாக ஆகிரும்போது நீங்கள் என்னத்தை மற்றவன்ட்டு எதிர்பார்க்க போகிறீங்க, இஸ்லாத்தை சொல்லி, மார்க்கத்தை சொல்லி, அல்லாவை சொல்லி, இஸ்லாம் நபிகள் நாயகத்தை சொல்லி அரசியல்னு உண்டாக்குனவர்களை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இப்படியான காட்சியை பார்க்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தாமுகாவுடைய தலைவர் ஜவாஹிர்லா வந்து ஜனநாயகம் நவீன இணை வைத்தல்னு புஸ்தகம் போட்டார். இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதே இஸ்லாத்தை விட்டு வெளியே திரும்ப சொன்ன ஒருவர், தேர்தலில் ஓட்டு போட்டால் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மாபாதகம் என்று சொல்லி ஆர்டிக்கல் எழுதின அளவுக்கு இருந்தவர், இந்த தேர்தல் தான் வேணும்னு சொன்ன ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம திருமாவளவன் இருக்கார், அவர் என்னஞ்சார், ஆரம்ப காலத்தில் பயணிக்கும் பொழுது தேர்தல் பாதை, திருடர் பாதை, தேர்தலுக்கு போகவே அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமாக இருந்தது. தேர்தல் போகக்கூடாது, தேர்தலில் போய் போய் அவங்க சம்பாரித்து கண்டார்கள், நமக்கு எதாவது கிடைச்சா, மக்களுக்கு கிடைச்சான்னு கேட்டார், ஒரு ஊராக போய் இப்போ கேட்டார். அவரோடு சேர்ந்த நானுமே சில கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து தாமமுக சார்பாக பேசும்போது கடற் மெரினா பீச்சில் உட்காந்து அவரை நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு, ஒரு காலத்துலையும் நீங்கள் அரசியலுக்கு மட்டும் போயிடாதீங்க,
அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீ, தேர்தலுக்கு மட்டும் போயிடாதீ என்றெல்லாம் எங்களுக்கு சொன்னார். மெரினா பீச்சில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது தமுக தலைவர்கள் அவரெல்லாம் உட்கார்ந்து பேசுகிறோம். இந்த வாழ்வுரிமை மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தேர்தல் அரசியலுக்கு போயிடாதீங்க, நம்ம காணா போயிடுவோம், நம்மள்கிட்ட கொள்கை இருக்காது, மக்களை மறந்துடுவோம், மக்களுக்காக பாடுபட மாட்டோம், நம்மளை முன்னிறுத்திக்கிடுவோம், அதான் வந்துடும் என்று சொல்லி அவர் நமக்கு அறிவுரை சொன்னவர். அவரால் நிற்க முடிஞ்சா அதை சொல்லி தான் அந்த மக்களை உண்டாக்கினார். அதை அதற்கே போகிறார். இப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவருக்குன்னு ஒரு அடையாளம் உண்டாயிருச்சுன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குருவாங்க. இப்போ திருமாவளவன் பிஜேபியில் போய் சேர்ந்தார்னு வைங்க, அப்பவும் ஏற்றுக்கொள்வார். இப்போ எந்த எதிர்க்கிறாரோ அதை எல்லோரும் ஏற்று வெளியேறிடுவாங்களா? வெளியேற மாட்டாங்க. ஏன் அடையாளம் கிடைச்சி போச்சு. இன்னும் சொல்ல போனால் இப்போ ஜவாஹிரில் போய் பிஜேபியில் கூட்டணி வச்சாலும் சரி, அதில் உள்ளவங்க அதில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இந்த அடையாளம் பேர் தெரிஞ்சிருச்சு, கொடி இருக்குது, லெட்டர் பேட் இருக்குது, சில தொடர்புகள் இருக்குது, அறிமுகம் இருக்கிறது, ஒவ்வொரு ஊரில் உள்ள எல்லா கட்சிக்காரும் நம்மளை மதிக்கிறான், போலீஸில் மரியாதை இருக்குது, இதெல்லாம் வந்து போதை மாதிரி வந்ததுனால எந்த மாதிரியான நபலுக்கு போனாலும் சரி யாரும் அதை விட்டு வெளியேற மாட்டார். மக்கள் தான் ஆதரவை குறைஞ்சி விலகிக்கிட்ட போவாங்களே தவிர இந்த பேசிக்காக இருக்கிறவர்கள் அதில் தான் இருப்பார்கள். கட்டமைப்பு குலையவே குலையாது என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ எம்ஜிஆர் அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பித்தார்? கணக்கு கேட்டேன்னு சொன்னார். கணக்கா மேட்ரு, அவர் தான் பொருளாளர், அவர் தான் கணக்கு காட்ட வேண்டிய ஆள், கணக்கு காட்ட வேண்டிய ஆள் என்ன செஞ்சார், கணக்கு கேட்குறேன்றார். என்னென்று கேட்டால் இதே மேட்ரு தான், ஏதாவது வைகோக்கு ஏற்பட்ட மாதிரியான அனுபவம் தான். எம்ஜிஆருக்காக மக்கள்லாம் கூடுகிறார்கள். கருணாநிதியை விட எம்ஜிஆருக்கு பேசணுன்னு கூட்டம் கலைகிறது. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்தவுடனே அவர் தனக்கு மந்திரி பதவியில் இடம் கேட்குறார். இவரை உள்ளே வச்சோம்னு சொன்னால் நம்ம இடத்த பிடிச்சிடுவார்னு சொல்லி கலைஞர் மறுக்கிறார். இதுதான் பஞ்சாயத்து. இதுக்காக வேண்டி என்ன செஞ்சார்னு கேட்டால் இவன் எம்ஜிஆரை இதை காலி பண்ணிடுவோம்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. பொதுக்குழுவை கூட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்ச பிறகு அந்த செல்வாக்கு இருந்ததோ ஆளுக்களோட பிரிச்சுட்டு வந்து எம்ஜிஆர் மட்டும்தான். அவருக்கு செல்வாக்கு இருந்ததுனால அவரை காட்டினா ஓட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு இந்த சினிமாவின் மூலமாக இருந்ததுனால திமுகவில் அந்த வரும்பொழுது ஒரு தனி நபரை வரவில்லை. ஆனால் அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ எம்பி எல்லாருமே அதில் தான் இருந்தார்கள். ஒன்று ரெண்டு பேர் தான் நினைஞ்சாங்க விரல் விட்டு என்ன கொடுக்கல ஒரு பின்னாடி வந்தார்களே தவிர அந்த கட்சியுடைய அடித்தளம் அசையவே இல்லை. திமுகவுடைய அடித்தளம் பெருசாக என்ன செய்யலை, ஆட்டங்கானவே இல்லை. அவர் வந்து கட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பித்து என்ன செஞ்சார், அவர் தான் மோன புள்ளியாக இருந்துட்டு ஒரு கட்சியில் இருந்தார். அவருடைய இதில் வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து அதை கைப்பற்றுறாங்க. அது திராவிடத்துக்கு சரியாக வருமா? ஜெயலலிதா யார், எந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களா, திராவிட மாடலோட எந்த ஒரு சித்தாந்தத்துக்காக உடன்பட்டவங்களா, எந்த பிராமணியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிறோமோ அதில் வந்தவங்க அவங்க வந்து கட்சியை கைப்பற்றி கொண்டு அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த அம்மா கையில் அந்த பொசிஷன் சீட்டு போன உடனே யார் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காலில் உணர்ந்து கும்பிட்றான். சீட்டு தான் முக்கியம், அந்த இடம் அவங்களுக்கு கிடச்சி போச்சு. இப்போ அவங்களுக்கு வரலாற்றுப்படி எடுத்து அந்த அதிமுகவோட உறுப்பினராக கூட இருக்க முடியாது. உறுப்பினராக கூட இருக்க முடியாத அந்த திராவிட அடிப்படையின் பார்த்தோம்னு சொன்னால் அவர் உறுப்பினராக கூட இருக்க முடியாத ஒருத்தராக இருந்தவர் வந்து அந்த கட்சியை கையில் எடுக்கிறார். எடுத்தால் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. டயர் நக்கிங்கிற பேரை உங்களுக்கு கிடைக்குதுன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு இருந்தார்கள். திருநாவுக்கரசிலிருந்து நெடுஞ்சில இருந்து பெரிய பெரிய நெடுஞ்ச நாவலர்ன்ற இப்போ பெரிய சிந்தனையாளராக அறியப்பட்டவர் அவரெல்லாம் கூட நெஞ்சாறு போய் விழுந்த ஒரு காட்சியை பார்க்குறோம். அவர் அரங்கநாயகத்திலேருந்து எல்லாரும் அப்புறம் அவங்கள நீக்கி விட்டு உதிர்ந்த மயிர்ன்று சொன்னார் ஜெயலலிதா அவர்களை பற்றியெல்லாம் பிறகு சேர்த்து கொண்டார்கள். அந்த பெரிய கதை அது. அதை ஜெயலலிதாவுக்கு பின்னாடி ஏன் போனார்கள், ஏன்னாட்டா அவர் கடிதம் கொடுத்தா தான் இரட்டைகளை கிடைக்கும், அவர் இருந்தால் தான் அவர் அங்கீகரித்தா தான் நீ கிளைக்கு தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு ஆகும் பொழுது எல்லாம் அதில் செட் ஆகிட்டாங்க. அதிமுகவில் உள்ள யாருமே பெரிய பெரிய ஆட்களுக்கு பின்னாடி போகலை. யாராவது விலகி போனார்கள்னா அவர் தான் விலகி போகணுமே தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, விலகி போகலை. அப்போ எஸ்டி சோமசுந்தரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், அந்த வரலாறுகளை பார்க்குறோம். அதனால் இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ திமுகவில் இப்போ எல்லாம் ஆளுனாலும் இப்போ ஸ்டாலினாக இருக்கிறார். எதனால் இருக்கிறாரு, கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் உள்ளவங்க ஆதரவு இருக்கிறது. மக்கள் ஆதரவு எதனால் கிடைச்சின்னு சொன்னால் இவருடைய சாதனையை பார்த்து திறமையை பார்த்து நல்ல தலைவர்னு பார்த்து இவருக்கு ஆட்சி கிடைக்கல. எல்லாம் நெகட்டிவ் ஓட்டு. அதிமுக பண்ண அராஜகமும் அவங்க நடத்தின கேவலமான ஆட்சியும் அடிமை ஆட்சியும் ஒரு மாநிலத்தினுடைய எல்லா உரிமையும் விட்டு கொடுத்ததும் பிஜேபியாகவே மாறிவிட்டதும் பிஜேபியை விட மோசமாக நடந்து கொண்டதும் ஏற்படுத்தின வெறுப்புனால் இவர் ஓட்டு போட்டார்கள்.
விளங்குதா? அந்த வெறுப்பு நீடிச்சா தான் அதே மறுபடியும் வர முடியும். இல்லை என்று சொன்னால் கட்சிக்காரங்க அவர்கிட்ட இருப்பாங்களே தவிர இது மாறிக்கிட்டே இருக்கும். மக்களுடைய ஆதரவு என்பது நிரந்தரமாக இருக்காது. அவங்க எல்லாத்தையும் ஒன்றொன்னே பார்த்து பார்த்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. யார் மாறமாட்டான்? இந்த கட்சியில் உள்ள பேசிக்கில் உள்ளவன்லாம் மாறமாட்டான். இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலினுக்கு பிறகு வேறு யாரை திடீர்னு ஒரு நல்லது சொல்ல சொன்னால் அபசமாக நினைப்பாங்க. ஆனால் யாருக்கு வேணாலும் எதுவும் நடக்கலாம். நான் பேசிக்கிட்டு இருக்க கூட எனக்கு கூட மரணம் வந்து விடலாம். அது மாதிரி யாருக்கும் வரலாம். அப்போ ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று வையுங்கள், அப்போ அந்த கட்சி என்னவாகும்? யார் பின்னாடி நிற்பாங்க? யார் பின்னாடி நிற்க நின்றால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குமோ அவர் பின்னாடி நிற்பார்கள். இப்போ அந்த இடத்த உதயநிதியை தவிர யாரும் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க திமுகவில் கட்சி ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் அவங்க அறக்கட்டளை வச்சுருக்கிறாங்க. அதன் பேரெலாம் எல்லா சொத்துக்களுமே இருக்குது. அதில் வந்து திமுகவுடைய கருணாநிதியுடைய குடும்பத்தார் தான் அதில் இருக்கிறார்கள். அதனால் அந்த கட்சி வந்து அவங்கள்ட்ட தான் இருக்க போகிறது. அதனால் ஸ்டாலினுக்கு மந்திரி உதயநிதிக்கு மந்திரி பதவியை கொடுத்த உடனே பாரத சதசியில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, கொடுக்க முன்னாடி அவர் தானே எல்லாமே இருந்தார். சரி, மந்திரி பதவி கொடுத்த பிறகு தான் அவரை போஸ்டரில் பெருசாக போடுறாங்களா? ஸ்டாலினுக்கு அப்புறம் சேகர் பாபு வந்தாலும் அவரை சின்னதாக போட்டு உதயநிதியை தானே பெருசாக போட்டாங்க. அவர் தானே மந்திரிக்கு மேலே மந்திரியாக இருந்தார். துணை முதல்வராக தானே அவர் செயல்பட்டு இருந்தார். எல்லாமே அவரை கேட்காம இது நடக்குமா? அண்ணன் உதயநிதினு சொல்கிற யார்? திரட்டு பயல்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அண்ணன் உதயநிதினு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறினச்சா இல்லையா? அப்போ என்ன மந்திரி பதவி கொடுத்தா தானே? அதான் யதார்த்தம். அவர் பக்கம் இருக்கிறது, அவர் பக்கம் உள்ளதுக்கு இப்போ போட்டி யாரும் கிடையாது. அவர் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு தான் கிடைக்கும் என்றால் அப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் வருவார். நாளைக்கு முதலமைச்சராக நியமித்தா கூட எந்த எதிர்ப்பும் வராது கட்சிக்குள்ளே இருந்து. ஏன்னா கட்சிக்காரர் என்ன பார்ப்பான்னு கேட்டால், அவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து ரெண்டு மூணு துண்டாக செதறி போகிறத விட இந்த ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அப்படி அப்படி ஒரு அசம்பிளாக இருக்கும், செதறாது. அது செதறாமல் இருந்தால் தான் நம்ம இடத்த தக்க வச்சுக்கிற முடியும் அப்படின்னு தானே எல்லோரும் எதிர்பார்ப்பான். அதனால் வந்து அந்த மாதிரி வந்ததுங்கிறது பெரிய அதிசயம் நடந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது, இப்படி தான் நடக்கும். விளங்குதா? ராமதாஸ் தான் செஞ்சார், வைகோ தான் செஞ்சார், இந்திரா காந்தி தான் செஞ்சாங்க, நேரு தான் செஞ்சார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி தான் வந்துச்சு. அப்போ வாஜ்பாய் செய்யலைன்னா அவருக்கு பிள்ளை இல்லை, ஜெயலலிதா செய்யலைன்னா அவருக்கு பிள்ளை இல்லை, எம்ஜிஆர் செய்யலைன்னா அவருக்கு பிள்ளை இல்லை. அப்போ முக்கிய தலைவர்களாக இருந்த அண்ணாதுரைக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத தலைவர்களாக இருந்ததுனால வாரிசை உண்டாக்கலை. ஆனால் எல்லா கட்சியில் உள்ளவனும் எதை விரும்புவான் என்று கேட்டால், இந்த கட்சியுடைய கட்டுக்கோப்பு குலையாமல் இருக்கணுமாக இருந்தால் இப்படியான ஒருவரின் கீழே இருந்தால் தான் கட்டுப்பாட்டாக இருக்கும். ஸ்டாலினுக்கு அப்புறம் வேறு ஆட்கள் வந்தால் நான் நீண்டு எல்லாரும் போட்டி போடுவார்கள், செதஞ்சு போயிடும். அப்போ உதயநிதி சொன்னால் எல்லாம் வாய முடிட்டு இருப்பார்கள். இப்போவே அந்த மாதிரியாக பழக்கப்பட்டுட்டார்கள். உதயநிதி தான் தலைவர்னு சொல்லி அவங்க வந்து பழக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் மந்திரியாக நியமித்தாலும் அவர் மந்திரியோட மேலான நிலையில் தான் இருந்தார். மந்திரியாக நியமிக்காட்டாலும் அந்த நிலைமை கட்சியில் எல்லாமே அவர் தான், ஆட்சியில் எல்லாமே அவர் தான் என்பதை வந்து இந்த பல நாட்களாக நீங்கள் எந்த இடத்துல போஸ்டர் பார்த்தாலும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினது நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். எல்லாம் என்னது, அவர் தான். ஒரு சினிமா நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அவர் ரெட் ஜெயன்னு சொல்லி ஒரு சினிமா விநியோகம் பண்ணக்கூடிய நிறுவனத்தை வைத்துக்கொண்டு அவர் எந்த படத்தை எடுக்கிறார் அந்த படத்தை தியேட்டர் கிடைக்கும் என்கிற அளவுக்கு அவர் தானே எல்லாமே இருந்தார். அதனால் வந்து இதை வந்து இங்கே வாரிசு அரசியல் வந்துருச்சுன்னு சொல்ல வேலை இல்லை. இப்படி தான் இருக்கும். இது நல்லது இல்லைன்னா எவனும் சரியில்லை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. எதுவுமே சரியாக இல்லைங்கிறதுனால இது வந்துருச்சு. அதனால் அப்போ இதை தவிர உதயநிதி தவிர யாரை நியமித்து இருந்தாலும் அவங்களுடைய அந்த பொசிஷனை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது செதஞ்சு போயிடும். அவங்க நன்மையை நாடி என்ன செய்வாங்க? உதயநிதியுடைய மகனை நியமித்தாலும் விளையாடலும் போய்ட்டு அந்த பையனை அவனை நியமித்தாலும் ஒத்துக்குருவாங்க. அதுதான் யதார்த்தமாக உள்ள விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு விவப்பான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே அந்த தன்மையில் தான் இருக்கிறார்கள். வாரிசு அரசியலை பற்றி அந்த எந்த கட்சியில் உள்ளவர்களுக்கும் எந்த ஒரு உறுத்தலுமே கிடையாது. இப்போ மோடிக்கு பிள்ளை இல்லாதனால அவர் வாரிசை கொண்டு வரல. அமித்ஷா இருந்தார்னு சொன்னால் ஜெய்ஷாவை கொண்டு வந்து வச்சுருப்பார் அடுத்த இடத்துல. இப்போவே இந்த கிரிக்கெட் அது பல இடங்களில் அமித்ஷா நியமிச்சிட்டு இருக்கிறார். அமித்ஷாவுக்கு அடுத்த பவர் உள்ளவராக அவருடைய மகனை கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறார். அவர் பிரதமராக மட்டும் இருந்தாரே ஆனால் அந்த இடத்த பூரா யார் செய்வார்? அமித்ஷா மகன் தான் பிடிப்பார். இது வந்து எல்லார்ட்டையும் உள்ள அந்த நோய், அந்த நோயை பற்றி கட்சியில் உள்ள யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதை வந்து விலகி கொண்டோம்னா என்ன மாதிரி சரியாக வந்தோன்னா இது ஒரு பெருசாக நம்ம விமர்சிக்க தேவையில்லை. நாசகா கேடு கட்ட ஒரு அரசியல். வாரிசு அரசியல் வந்தால் என்ன, வாரிசு இல்லாத அரசியலை வந்தால் எவன் கொள்கைக்கு இருக்கிறான்? என்னமோ இது ஒன்று வாரிசு அரசியல் இல்லாமல் ஒழுங்கு வேறு ஒரு ஆளை போட்டிருந்தா நல்ல அரசியல் ஆயிருமா? என்ன செய்கிறீங்க அரசியலுங்கிற பேரில்?
நீ வாரிசு வந்தாலும் அப்படி தான் செய்ய போகிறீங்க, வாரிசு வராட்டலாம் அப்படி தான் செய்ய போகிறீங்க, பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று, கொள்கைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அப்படியான ஒன்றில் எவன் தான் நமக்கு என்னென்னு கேட்டேன். அப்போ வேறு ஒரு ஆளை வைத்துக்கொண்டு இதே ஸ்டாலின் செஞ்ச வேலையை அவர் செய்வாரையானால் அதுவும் அந்த அந்த ரிசல்ட்டு தானே. ஆளாக முக்கியம், என்ன செய்கிறாங்கன்னு தான் முக்கியம். அதனால் வந்து இந்த விஷயத்தை பெரிய எதுவும் நடக்காத நடந்த மாதிரியும் மற்ற எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நாடு போயிட்டுருக்கிற மாதிரியும் இந்த உன்னோட தான் பிரச்சனைங்கிற மாதிரி கொண்டு போகிறீங்களே, அது கிடையாது. உதயநிதியை தவிர வேறு எவற்றை கொண்டு போய் துரைமுருகன் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி தான் அவர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தான் செய்வார். ஒன்றுங்களா, அதனால் வந்து இந்த இதுதான் பேசிக் விஷயம். மக்கள் தீர்ப்பளிக்கிறத வச்சு என்ன செய்யும், மாற்றங்கள் வரும், அது தகவலுக்கு பதிக்கிறோம். சரி.